அதான் குண்டே வரிசையா சார் பூத்ரிச் மனசு திருப்பி இல்ல ஒண்ணு தலையில்தான் குதிப்பேன் அதை குதிச்சுக்காமீங்க அதனால இந்த அண்ணன் தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ண போகுது வழியா இந்த அடிக்கிற வெயில் எல்லாம் கண்ணு அவுஞ்சு போய் வந்துருக்குற மணி ரெண்டாவது நாங்கள் இங்கேயோ ஒரு தொட்டி இருக்குது நாங்கள் குதிக்கலாம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக சுற்றி கடைசியாக வந்து அந்த தொட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதோ அங்கே ஒரு ரவுண்டாக இருக்குல்ல கிட்ட போய் காமிக்கிறேன். அதில் வந்து நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம். சரி சரி. ஸோ ஹாய் இதுதான் தொட்டி. கழுத்துக்கு ஸோ இதுதான் தொட்டி. இப்போ போய் எங்களை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம என்னது சர்ப்ரைஸ் துரோகிகள். இவங்க தான் அந்த துரோகிகள். இவங்க தான் அந்த துரோகிகள். ஸோ காய்ஸ் இந்த சம்மருக்கு சில் பண்ணுறதுக்கே எப்படி ஜாலியாக சூப்பரான ஒரு தொட்டி. ஆ அதான் இந்த இப்போ சொல்கிறேன். இப்போ சொல்கிறா இப்போ சொல்கிறா. சரி ஓகே நான் என்ன மட்டும் கட் பண்ணி ஒவ்வொருத்தரா ஸோ காஷ் இது வந்து ஒரு ஹைடன் ஜெம். இது எங்களுக்கு எங்கள் ஊர்லேயே இருக்குது ஆனால் தெரியல பக்கத்து ஊர். இவ்வளோ வருஷமாக எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ சூப்பர் ஃபன்னாக இருக்குது. வீட்டில் யாரும் இல்லையா? இங்கேலாம் காஷ் நீங்களும் சம்மருக்கு இந்த மாதிரி வந்து ஃபன் பண்ணுறீங்க, ஜாலி பண்ணுறீங்க, அதுமாரி உடம்பெல்லாம் கூல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் அப்போ தான் நாங்கள் ஒரு தொட்டி கட்ட முடியும். நீங்கள் பார்த்து வர ரெவன்யூவில் தான் நாங்கள் தொட்டி கட்ட முடியும், அதில் என்ஜாய் பண்ண முடியும். ஆமாம் தம்பி நீங்களும் வாங்க. ஏண்டா சரி ஓகே அப்படியே சாயிடுதா? அப்படியே சாயு. இந்த மாதிரி இப்படி நின்று அப்படியே பொறுமையாக ஒவ்வொருத்தரா இங்கிருந்து ரெடி 1 2 3 நைஸ் ஷாட். ஓகே சூப்பர். தலையிலாத்தான் குதிப்பேன் அதை குதிச்சுக்காமீங்க. ஓகே நெக்ஸ்ட் நைஸ். இப்போ என்ன சேலஞ்ச்னா எல்லாருமே வந்துட்டு முழுகி மூச்சை வந்து தம் கட்ட போகிறாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு தோக்குறாங்களோ அவங்க வந்து அதிகமாக அள்ளி கொட்டணும், ரெண்டாவது தோக்குறவங்க கம்மியாக அள்ளி கொட்டணும், மூணாவது தோக்குறீங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக அள்ளி கொட்டணும், நாலாவது இருக்கிறவங்க க்ளீன் பண்ண தேவையில்லை, அவங்கள பார்த்து சிரித்து விளையாண்டுட்டு இருக்கலாம். இந்த கேம் நல்லா இருக்கு. ரெடி 1 2 3 லேட்டாக போகிற அப்படி உள்ள 1 2 3 4 5 6 7 எட்டு 9 10 11 12 13 14 15 16 17 மனோஜி 17 செகண்டு 18 19 20 21 22 ராஜேஷ் அண்ணே 23 ரஞ்சித் அண்ணே 24 25 26 27 பெருபண்ணே. பெருபண்ணன் தான் வின்னர். பெருபண்ணன் தான் வின்னர். ஃபர்ஸ்ட் லூசர் மனோஜி. சிரிப்பு வந்துருச்சு. சரி இந்த ரவுண்டோட வின்னர் வந்து பிரபண்ணே, அதனால இந்த அண்ணன் தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ண போகுது.
நான் தான் மேட்ச் ரெஃபரி, நான் என்ன சொல்றேன்னு அதுதான். சீக்கிரம் சார்ஜ் இல்ல யாரும் இல்ல, சீக்கிரம் சார் பூத்ரிச். டேய் சொல்லாதடா சார் பூத்ரிச். ஓகே அண்ணா நீ போ, நீ வா நீ போண்ணா. மனுஷ் போடு மனுஷ். சார் பூத்ரிச் சார் பூத்ரிச். ஓகே அண்ணா போயிருச்சு. இப்போ ஒப்புக்கு வந்தா அது இன்னும் ஒப்புக்கு வந்தால் ஊர் காய்க்கு என்ன சொல்லுங்களா? ஆ நான் ஒப்புக்கிச்ச பண்ணி. ஆமாம் சார் பூத்ரிச் சார் பூத்ரிச். டேய் மனுஷ் திருடா. சார் பூத்ரிச் தொட்டி வந்துட்டு யாரு வந்து அதிக ரவுண்ட் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். எனக்கு தெரிஞ்ச அதுக்குள்ள சார்ஜ் வந்து ஆஃப் ஆயிரும், சுவிட்ச் ஆஃப் ஆகுது. சரி லாஸ்ட் இருந்து போனா போன சீக்கிரம் சார்ஜ் ஆஃப் ஆயிருக்கா. இந்த யார் வந்து அதிக ரவுண்ட் அடிக்கிறாங்களோ இங்கே தான் வின்னரு. ஓர ஓர வரணும், ஓர வரணும், ஓர வரணும். ஆ ஒருத்தர் பின்னாடி வாங்க, அவருக்கு பின்னாடி வாங்க. வாங்க இன்னொருத்தரே, வாங்க இன்னொருத்தரே. வேணா வேணா ஒரு பத்தடி கேப் விட்டு வாங்க, அப்போ தான் தண்ணி தெரியாது. ஓரம் போகணும், ஓரம் போகணும், ஓரம் போகணும். அண்ணன் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டுருக்கு. ஆ அண்ணன் வந்து செகண்ட் ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. பெரிய அண்ணே இப்போ வந்துடா அண்ணன் பின்னாடி யாரும் வந்துடா, நீ வந்துடா. அண்ணனுக்கு இப்போ மூச்சு வாங்குது. பெரிய அண்ணன் வந்து இன்னும் ஃபஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணல. ஆ ரஞ்சித் அண்ணே ஃபஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போ பிரபண்ணன் வருது. பிரபண்ணன் தான் ஃபஸ்ட் ரவுண்டு. இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட்டு. எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அதான் ஸ்டார்ட் பாயிண்ட்டு. அவ்வளோதான் ரஞ்சித் அண்ணே. ஒன்றரை ஒன்றரை இல்லை, ஒரு ஒன்னே கால் ரவுண்டு தான் அவுட்டே. ஒடியா ஒடியா முன்னாச்சியா ஒடியா. பிரபண்ணன் ஏமாத்துதே, நீச்சல் அடிச்சு போகணும். கல்லாட்ட கல்லாட்ட ரூல்ஸ் மீற நீயே. நீச்சல் அடிக்கணும். அடுத்தது ராஜேஷ் அண்ணன் வந்து ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணி ஒன்னே கால் ரவுண்ட் போயிட்டு இருக்கேன். மூணாச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். கோ 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 கோ. இதில் வந்து யார் வின்னரோ அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே பிரபண்ணன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ராஜேஷ் அண்ணன் செகண்ட் ரவுண்டு கிட்ட வந்துருச்சு, ஒன்னே முக்கால் ரவுண்டு வந்துருச்சு. மனோஜினா ஃபஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணல. இந்த அண்ணன் வந்து ஒன்றரை ரவுண்டு அடிச்சிருச்சு, ஒன்னேகால் ரவுண்டு தாண்டிடுச்சு. கமான் கமான் கமான். அவ்வளோதான், 1.90 தான் வந்திருக்குது அண்ணே. இப்போ அங்கேருந்து ஆரம்பித்தேண்ணா. சரி அப்போ வந்து அண்ணன் ரெண்டு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ராஜேஷ் அண்ணன் மனோஜ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டான். நானும் ஒன்னேகால்தான். ஏய் ஒன்னே பிரபண்ண கல்லாட்ட ஆடுதே, காலை தூக்கி அடிக்கணும். அப்போதான் ஸ்டாமினா செக் பண்ண முடியும். அப்படியே டக்கு மாதிரி வந்தா எப்படி? மனோஜ் வந்து ஒன்றரை தாண்டி ஒன்றரை ஒன்றரை வந்துட்டான், ஒன்றரை வந்துட்டான். ஸோ பிரபண்ணனும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ரெண்டு ரெண்டு. நீ கல்நாட்டு ஆடுறனா, நீ காலை தூக்குனா. ஓகே இந்த அண்ணனுக்கு வந்து மைனஸ் பாயிண்டில் போட்டுடலாம். கமான் மனோஜ், மனோஜ் தான் கரெக்டாக நீட்டாக சுற்றுறான். ஏன்னா அந்த செவத்தை ஒட்டி நீச்சல் அடிக்கிறான். அவன் தான் கரெக்டாக கேம். இந்த நவுட்டே அந்த நவுட்டே இந்த அண்ணன் ரெண்டரை. மனோஜ் வா, மனோஜ் வா, மனோஜ் நீ மனோஜ் வின்னர். நீ தான் மனோஜ். அந்த அண்ணனை தாண்டினே தான் வின்னரு. அந்த அண்ணனை தாண்டி பண்ண தான் வின்னர். நீ இதான் ரெண்டாவது ரெண்டு போச்சு, ரெண்டு ரவுண்டோட கம்ப்ளீட் பண்ணிட்டான். காய்ஸ் இப்போ வந்து என்ன வீடியோ எடுப்பாங்க? நான் வந்து ஜெயிச்சு ஜெயிக்க போகிறேன். யாராவது மேலே வந்து வீடியோ எடுங்க. ஜெயிக்கிறீங்களுக்கு இந்த டின்னு வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஒன்னு ஒன்னு
என்ன சேலஞ்ச்னா, இவங்க நாலு பேர் இருக்காங்க இல்லையா, இங்க இருந்துட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஸ்ட்ரைட்டா யார் வந்து ஃபர்ஸ்ட் தொடங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர். ரெடி, 1 2 3. அங்க ஒருத்த அவுட் ஆல்ரெடி, கேம்ல அவன் கலந்து கிளையாட்டு இருக்கு, ஏமாத்திட்டான். அவ்வளவுதான், இவங்க எல்லாரும் அவுட்டு. திரும்ப இங்க ரிட்டர்ன் யார் வராங்களோ. ராசின கல்லாட்டம், கல்லாட்டம் ஆடிடுச்சு. எலிமினேட் செய்யப்பட்டுள்ளார். பிரபண்ணன் தான் பசி தோட்டுச்சு. டேய் என்ன பண்ணுறீங்க?